Hi friends, welcome to Rensarena channel. Rensarena channel ले இன்னைக்கு ரொம்ப சுவையான புளி குழம்பு கார குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிற மாதிரி சூப்பரான அரைச்சு விட்ட முளைக்கீரை கூட்டு தான் பார்க்க போறோம். ரொம்ப சுவையான இந்த முளைக்கீரை கூட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தறலாம். முளைக்கீரை அரைச்சு விட்ட கூட்டு பண்றதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டே இதல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின 10 சின்ன வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் வதக்கலைனா லைட்டா வதக்கினா போதும். இப்போ இதில நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கட்டு முளைக்கீரை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா மஞ்சள்தூள், கீரைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிரலாம். முளைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேக்கும்போது கீரை எவ்வளவு இருந்தது இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வெந்து வந்திருச்சு. இப்போ இதில நம்ம வேக வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய பாசி பருப்பு எடுத்துக்கோ ஒரு கட்டு கீரைக்கு. பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாசி பருப்பு குளைவா வேக வச்சு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும் கீரையோட சேர்த்து சாப்பிட்றதுக்குனா நீங்க பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்து மிக்சியில் விழுது அரைச்சி வச்சிருக்கேன். அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நான் தாளிக்கும் போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்தேன். ஏன்னா நம்ம அரைச்சி வேற போடுறோம்ல, அதனால காரம் அதிகமாகிடும். பார்த்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்க இருந்தால். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு கொதி வந்தால் போதும். நம்மளோட முளைக்கீரை கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான அரைச்சி விட்ட முளைக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான முளைக்கீரை கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.